நிலச்சரிவால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகள் கடைசி கட்டத்தை எட்டியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சூரமலை மற்றும் முண்டக்கை கிராமங்களில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டு இரு கிராமங்களும் முற்றிலும் உருக்குலைந்தன. மீட்புப் பணிகளில் எட்டாம் நாளான இன்று 1300 ராணுவ வீரர்கள், 1000-க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் வயநாட்டின் சூச்சிபாரா பகுதியில் உடல்கள் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய கேரள சட்டம் ஒழுங்கு காவல் பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் எம் ஆர் அஜித்குமார் மீட்புப் பணிகள் இறுதிக்கட்டத்தை தற்போது எட்டியிருப்பதாக கூறினார். முன்னதாக அடையாளம் காண முடியாத மற்றும் உருக்குலைந்தவர்களின் உடல்கள் மாவட்ட நிர்வாகத்தின் ஏற்பாட்டின் பேரில் புதுமலா பகுதியில் நேற்று ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டன. உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சர்வமத பிரார்த்தனையும் நடைபெற்றது.